போதும் கத்துடைய ஆலயம் கட்டப்படுதல் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் அதாவது ரெண்டு நாளாகவும் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் யாராவது படியுங்கள் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒரு நாளின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் கட்ட துவக்கினார் கர்த்தருடைய ஆலயம் முதல் முதலாவது கட்டினது யார் கட்டினவர் யார் சாலமும் ஆனந்த ஆசையும் விருப்பமும் வாஞ்சி யாருடைய உள்ளத்திலே கத்தர் கொடுத்திருந்தார் தாவீதின் உள்ளத்தில் தாவித ஆனால் கட் ஆலயத்தை கட்டும்படி கத்தர் அனுமதிக்கவில்லை ஆனால் தன்னுடைய மகன் மூலம் கட்டும்படியாக கத்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அதுதான் அவர் சொல்லுகிறார் சாலோமோன் எருசிலேமலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கத்துடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான் அலலூயா இதையெல்லாம் நமக்கு பழக்கமான வசனம் தெரிந்த வசனம் என்றால் இதில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் அதாவது த மோரியா என்னும் மலையில் அதாவது தாவீதுக்கு குறி குறித்து வைத்த வலை மலை தாவீதுக்கு தேவன் காண்பித்த இடம் தாவீதுக்கு ஆலயம் கட்டும்படியாக தேவன் காண்பித்த இடத்திலே தாவீது ஆலயத்தை கட்டினார் அதாவது கட்டும்படியாக சொன்னார் அதாவது தாவிது மோர்யா என்று சொல்லும்போது தாவீது குறித்த இடத்தை பார்க்கிலும் தாவீதின் காரியத்தை குறித்து ரெண்டாவது தியானிக்கலாம் முதலாவது மோரியா என்று சொல்லும் போதே ஆப்ரகாமையும் நமக்கு ஞாபகத்தில் வருகிறதல்லவா ஆப்ரஹாம் தன்னை மகனை பலி செலுத்த கொண்டு போன இடம்தான் மோர் முதல் முதலாக மோர்யா என்பது நமக்கு நன்றாக தெரிந்த காரியந்தான் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அது ரெண்டாம் வசனத்தை நான் படிப்போமானால் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆமன் கத்தர் இப்போது ஆப்ரஹாமோடு பேசுகிறார் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக கிடைத்த ஒரு புத்திரன் இந்த நேரத்தில் இஸ்மவேல் கூட கூட இல்லை இஸ்மவேலையும் கத்தர் துரத்தும்படியாக சொன்னார் இஸ்மவேலும் வீட்டை விட்டு போய் ஆயிடுச்சு ஈஷாக்கு செல்ல மகனாக அதான் ஆண்டவரே சொல்லுகிறார் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் குமாரன் பாருங்கள் ஆப்ரஹாமுடைய ஹயத்தில் இந்த மகன் நேச குமாரனாய் இருதயத்தன் ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே அவர் சோதனையை கொடுக்கிறார் நீ இப்படி நேசித்து வைத்திருக்கிறாயே உன் ஏக குமாரனாய் வைத்திருக்கிறாரே அவனை கொண்டு போய் மோரியா தேசத்திலே நான் குறித்த மலையிலே ஒன்றில் கொண்டு போய் தகன பலியாக பலியிடு என்று சொன்னார் இது தாவிதுக்கு கேட் கேட் சாரி ஆபிரகாமுக்கு கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு வேதனை வந்திருக்கும் என்பது நீங்கள் சொல்லாமலே அறிந்து கொள்ளலாம் நீங்கள் தாய்மாராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களை குறித்து உங்கள் குழந்தையை குறித்து இப்படி ஒரு காரியம் கத்தர் சொல்லுவானார் சொல்லுவாரானால் உங்கள் உள்ளத்தில் அது எவ்வளோ பெரிய வேதனை இது என்ன செய்யலாம் என்று நீங்கள் எத்தனை ஆலோசனை கத்தரிடத்தில் கேட்பீர்கள் ஆனால் ஆப்ரகாம் செய்த காரியம் என்னவென்றால் மூன்றாவது வசனத்தில் ஆப்ரஹாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் வைத்து தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை கட்டளைகளையும் கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆபிரகாம் தேவன் பேர் வைத்த அன்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதல் அது எவ்வளோ விசேஷமானதாக இருக்கிறது ஹாலலூயா தன் மகனை காட்டிலும் தன் செல்ல மகனை காட்டிலும் ஏக புத்திரனை காட்டிலும் கத்தர் மேல் அவர் ஆசை வைத்திருந்தார் கத்தர் மேல் அன்பு வைத்திருந்தார் மகன் ரெண்டாவது தான் கர்த்தர் தான் முதலிடம் கத்தருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது கத்தருக்கு முதலிடம் கொடுக்க முடிகிறதா கத்தர் எனக்கு போதும் கத்தர் சொல்லுகிறபடி நான் ஜீவித்தால் போதும் கத்தருடைய வசனத்தின்படி இந்த வாழ்க்கை அமைத்து கொண்டால் போதும் என்று கத்தரையே முன் நிறுத்துகிறோம் நிறுத்துகிறோமா இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் மற்றும் எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டு கர்த்தருக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்து அல்லது மூன்றாவது இடத்தை கொடுத்து கர்த்தரை தள்ளி வைக்கிறோமா நன்றாக ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் ஆப்ரகாமை போல ஒரு மேன்மையாய் கத்திரை நிறுத்தக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது மேன்மையாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பரலோக அதை பார்த்து சந்தோஷப்படும் பரலோகத்தின் தேவன் மகிழ்ச்சி அடைவார் ஹலோ லூயா இந்த தனித்த வாழ்க்கையிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களை அந்தரங்க வாழ்க்கையிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பாருங்கள் உங்களை குடும்ப வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள் நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் யாரை கனம் பண்ணுகிறீர்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் முதல்ல யாருக்கு கீழ்ப்படிக முடிகிறது ஹலூயா கர்த்தருடைய வசனத்தை விட்டு விட்டு அக்கம் பக்கம் சார்ந்து அப்படியும் இப்படியும் பேசிக்கொண்டு கொண்டு ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்பட மாட்டார் ஹலெலூயா நாம் ஏதோ நீதி நியாயங்களை சொல்லிக்கொண்டு நம்மையே திருப்திப்படுத்தி கொண்டு நான் நல்லா தான் நல்லா தான் இருக்கேன் ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருக்கேன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா யோபு பக்தன் அல்லவா என்ற சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார் நம்முடைய சாட்சி அப்படி இருக்குமானால் அது எவ்வளோ பெரிய மேன்மையாக இருக்கும் அல்லவா எப்படியும் வசனத்துக்குள்ளே வருவோம் இப்போது கத்தர் சொல்லுகிறார் கத்தர் குறித்த இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் அடுத்தபடியாக கத்தர் குறித்த இடத்துலேயே கொண்டு வந்து ஆப்ரஹாமை ஈசாக்கை ஆப்ரகாம் பலி செலுத்தினதாக செலுத்த கொண்டு வந்ததாக நான் பார்க்க முடியும் கத்தர் குறித்த இடம் ஹலோ லூயா இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூரத்திலே நான்காவது வசனம் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் கத்தர் குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் கண்டது மட்டுமல்ல அவன் மறுபடியும் அங்கே மகனும் தகப்பனுமாக வேலைக்காரனை நிறுத்திவிட்டு மகனும் தகப்பனுமாக ஏறி போகிறார்கள் ஏறி போய் அங்கு அந்த குறித்த கத்தர் தனக்கு குறித்த இடத்திலே கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டி இருவருமாக சேர்ந்து பலிபீடத்தை கட்டினார்கள் என்று சொல்லப்படவில்லை என என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால் கட்டைகளை சுமந்து கொண்டு போவதற்கே ஆப்ரஹாம் ஈசாக்கிட மேலே தான் அதையெல்லாம் சுமத்தி கொண்டு வந்தார் இப்போ பலிபீடம் கட்டுறதுக்கும் தன்னுடைய மகனை ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பார் உதவி செய்யும்படியாக கண்டிப்பாக அவர் செய்திருப்பார் செய்திருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து பலிபீடத்தை கட்டினார்கள் என்று வேதத்தில் இல்லை நான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படியா பலிபீடத்தை கட்டி கட்டைகளை எடுக்கி மகனை எடுத்து கட்டுகிறார் இந்த மகன் என்ன சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டா ஒருவேளை கத்தி எடுத்து போது இந்த மகன் என்ன பண்ணிடக்கூடாது கதறிடக்கூடாதே கட்டியாச்சு எல்லா கட்டெல்லாம் கட்டியாச்சு ஐயோ அந்த க நம்ம கதை போல் சின்னதுலேருந்தே படித்த படுத்த பார்த்ததுனால இதை நம்ம உய்த்து ஆராய்ந்து இல்ல மகனை பிடிச்சி இந்த கட்டை மேலே கட்டும்போது இந்த தகப்பனுடைய உள்ள மகன் கட்டப்படுவதாக நினைக்கவில்லை தான் தான் கட்டப்படுகிறதாக நினைத்திருப்பார் கட்டி அங்கே அவன் க நான் நினைக்கிறேன் கண்ணையும் கட் கட்டியிருப்பாருன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஏனென்றால் கத்தியை ஓங்கும்போது இவன் பயந்துடக்கூடாதே அழுதுறக்கூடாதே சத்தம் போட்டுறக்கூடாதே என்று பய பயப்பட்டிருக்கலாம் கண்ணையும் கட்டியிருக்கிறார் என்பது என்னுடைய ஒரு அபி நான் நினை நினைத்து கொள்வது உண்டு அப்படியாய் அவர் கத்தியை எடுத்து ஓங்கும்போது இனி வெட்டு தான் கத்தியை எடுத்தாச்சு ஓங்கியாச்சு வெட்டு கழுத்தில் விழப்போகுது கத்தர் பார்த்து கொண்டிருந்தார் பரலோக தேவனை உற்று கவனித்தார் உன்னிப்பாக கவனித்தார் இனி என என் மகன் மகனை தன்னுடைய மகனை கொன்று போடுவான் என்ற உள்ள எண்ணத்தோடு அங்கிருந்து ச வேகமாக மின்னல் வேகத்திலே அவர் கூப்பிடுகிறார் ஆப்ரகாமே ஆப்ரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொன்னார் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ ஒரு மனிதனை கவனித்து அவருக்காக செயல்படுகிறார்கள் என்பதை கர்த்தரை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கர்த்தரை யோசித்து பாருங்கள் கத்தரை முன்னிறுத்துங்கள் கர்த்தர் யார் என்பதை உங்களை வாழ்க்கையில ருசித்து பாருங்கள் அனுபவித்து பாருங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் கர்த்தர் கர்த்தரை விசுவாசித்து அண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹலுலூயா என்னையும் கர்த்தரையும் விட்டு பிரிக்க முடியாது என்னையும் கர்த்தருடைய வார்த்தையும் விட்டு பிரிக்க முடியாது என்று அந்த உறவுக்குள்ளே வந்து விடுங்கள் ஹோலி பாராஷி ஹாலு லூயா ஹாலு லூயா கிருபையை தருவ தருவாராக இப்படியாய் ஆப்ரஹாம் அந்த அப்புறம் அவர் அவர் ஆட்டுக்குட்டியை கண்டார் கண்டு அதை தகன பலியாக பலி செலுத்தினார் ஏன்னா ஆபிரகாம் எங்கே எங்கே போனாலும் அவரை பலிபீடம் கட்டுகிற வழக்கமும் பலி செலுத்துகிற வழக்கமும் நன்றாக உண்டு அந்த வழக்கம் அவருடைய முன்னர் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் ஆட்டுக்குட்டியை கண்டார் கண்டு பலி செலுத்தினார் இப்போது இருவருமாக எப்படி பாடிக்கொண்டு வந்திருப்பார்கள் அலலூயா எப்படி சந்தோஷமாய் வந்திருப்பார்கள் ஆபரகாம் தன் மகனை கூட்டி கொண்டு எப்படி வந்திருப்பார் யோசித்து பாருங்கள் இந்த செத்து மகனை கத்தருக்காக தயன பலியாக பலியிட்ட மகனை கத்தர் மறுபடியும் எனக்கு உயிர்ப்பித்து தந்தாரே என்ற சந்தோஷத்தோடு அவர் பாடல் பாடிக்கொண்டு ஆடி பாடி நடனம் ஆடி சந்தோஷித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வந்திருப்பார் அல்லவா அலுலூயா நான் இதோடு நிறுத்தி விடுகிறேன் நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையில் மனக்கண்களுக்கு முன் கொண் கொண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி கொள்ளுங்கள் அலுலூயா அப்படியாய் இந்த அந்த மோரியா மலை இந்த மலையிலே தான் கத்தர் தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாகவும் முன்குறித்து வைத்திருக்கிறார் அது அது தாவீதும் அந்த காரியத்தை செய்கிறார் தாவீதுக்கு வந்த நெருக்கடி என்னவென்றால் தாவீதுக்கு ஒரு பெரிய சோதனை வந்து விட்டது தாவிது சாத்தான் சோதித்தான் என்ன சோதித்தான் இந்த ஜனங்களையெல்லாம் தொகையிடம்படியாக சாத்தான் சோதித்தான் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்தில் சாத்தான் இஸ்ரவேலுக்கு உரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது ஆமே பிசாஸ் இப்போ வந்து தாவீதை ஏவி விட்டது இஸ்ரேவேலுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி யாரை ஏவி விட்டுட்டான் தாவீதை தலைவன் ராஜாவை ஏவி விட்டான் தொகையிடும் படியாக இஸ்ரேவேலை தொகையிட தொடங்கினார் மற்றவர்கள் யோவாபெல்லாம் தடுத்து பார்த்தாங்க தாவீதை கேட்கவில்லை அவர் மறுபடியும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தபடினாலே அவர்கள் அதை எண்ணும்படியாக போனார்கள் முழுமையாக எண்ணி முடிக்கவும் இல்லை என்றாலும் இப்போது தாவிதின் உள்ளம் வாதிக்கிறது கத்தர் பார்க்கிறார் கத்தர் உடனேயே தீர்க்க தரிசி இடத்துல சொல்லுகிறார் நான் மூன்று காரியத்தை தாவீதுக்காக வைத்திருக்கிறேன் மூன்று தண்டனை அவனுக்காக வைத்திருக்கிறேன் ஒன்றை தெரிந்து கொள்ளும்படி சொல்லு என்று சொல்லி அனுப்பினார் அவன் சொன்னான் தாவீது சொன்னார் என்ன சொன்னார் என்றால் மனுஷ கைகளில் விழா விழாதிருப்பேன் இருப்பேனாக கத்தர் கரத்தில் விழுவேனாக கத்துடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி கத்தர் இப்போ தப்பு வந்து விட்டது தவறு வந்து விட்டது தேவன் கோபத்தோடு வந்து நிற்கிறார் அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக வந்து நிற்கிறார் தெரிந்து கொள்ளும்படியாக எந்த தண்டனையினை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று கேட்டு நிற்கிறார் அப்போது தா விது சொல்லுகிறார் நான் மனுஷ கைகளிலே போய் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா உம்முடைய பாதத்திலே விழுகிறேன் உம்முடைய கரத்திலே விழுகிறேன் என்று அந்த தவறு வந்த நேரத்திலும் தாவிது தன்னை தாழ்த்தி ஏதோ நியாயம் பேசி கொண்டு இருக்கவில்லை கர்த்தரிடத்தில் தவறை ஒத்துக்கொண்டு தன்னுடைய தவறுகளை நிமித்தமாக நான் கர்த்தரையே அண்டிக்கொள்கிறேன் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறேன் என்று அவர் கர்த்தர் பாதத்திலே விழுந்து விட்டார் தேவன்ட பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தவறுகள் குற்றங்கள் குறைவுகள் வரும்போது நாம் நம் தேவன்ட பாதத்தில் விழ வேண்டும் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது அலையா தவறு பண்ணி நாம் நாம் என்று கத்திற்கு நன்றாக தெரியும் ஆனால் தவறு பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை தவறு வந்துவிட்டால் நான் ஜமாளிக்க கூடாது கத்திடத்தில் தவறை அப்படியாய் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ளுகிறது மட்டுமல்ல இந்த அப்புறம் இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே அந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நான் மாறிக்கொள்ள வேண்டும் அப்போது கத்த நித்தம் நிச்சயமாய் அடைய இரக்கத்தையும் கிருவையும் நமக்கு காண்பிப்பார் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்த தேவன் ஹலலூயா துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்திடத்தில் திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயவை தயை உள்ள தேவன் ஒரு குறையே குறையோடு வருகிறவர்களே அவர் அப்படியாய் புறக்கணித்து தள்ளுகிறவர்களே தன்னிட என்னிடத்துல வா நீ துன்மார்க்கம் பண்ணிவிட்டாயா அக்கிரமம் ஓடி விட்டாயா தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிவிட்டாயா என்னிடத்தில் வா என்று தான் கத்தர் அழைக்கிறார் அப்போது அவர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி எந்த தவறும் செய்யாதவர்களை போல நம்மை மாற்றி விடுவார் அவருடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு அவருடைய அன்பு எவ்வளவு வெளேற பெற்றது ஹலூயா ஹலு லூயா இப்போது நம் கத்துடைய வசனத்துக்குள்ளே வருவோம் அதாவது இப்போது அவர் தேவன் ஒரு பெரிய பாதையை அனுப்பினார் இஸ்ரேலில் வாதை தொடங்கினது எங்கும் ஜனங்கள் சா செத்து கொண்டே இருக்கிறார்கள் சுமார் எழுபதாயிரம் பேர் செத்து விட்டார்கள் அந்த வாதையினாலே இப்போது க காத்திடத்தில் தேவன் சொல்லுகிறார் நீ போ தாவீ போய் சொல் எபூசின் ஆகிய ஓர் நான் என் களத்தில் களத்துக்கு போகும்படியாக அவனிடத்தில் சொல் இப்போது எருசிலேமலை வந்து உருவின பட்டயத்தோடு தூதன் நின்று கொண்டு இருக்கிறார் அவருடைய கையில் உருவின பட்டையும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது கத்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் எருசிலேமே அழிக்கும்படியாக தூதன் வந்து நின்று நின்று கொண்டிருக்கிறார் இந்த தூதன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நின்று கொண்டிருக்கும் போது இதை ராஜாவும் மூப்பர்களும் கண்டு ஆண்டவருடைய சாட்சாங்கமாய் விழுகிறார்கள் ரெட்டு போர்த்து கொண்டு தேவனுடைய பாதத்தில் அப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள் யோ இனி தூதன் என்ன செய்வாரோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரை நான் தான் பாவம் செய்தேன் எனக்கு விரோதமாகவும் என் தகப்பன் கொடு விரோத குடும்பத்துக்கு விரோதமாகவும் உடைய பட்டயம் இருக்கட்டும் இந்த ஆடுகள் என்ன செய்தது தாவித செய்த பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் சாகிறார்கள் தாவீது செய்த அக்கிரமத்து நிமித்தமாக கீழ்ப்படியாமை நிமித்தமாக தன் ஜனங்களை என்னென்ன அந்த பாவத்து நிமித்தமாக ஜனங்கள் சாகிறார்கள் தாவீதுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த பாதத்தில் அப்படியே விழுகிறார் நீ ஓர்நானின் களம் வரைக்கும் அந்த தாவ் இது வந்து விட்டார் தூதன் வந்து விட்டார் தூதன் நின்று கொண்டிருக்கிறார் இந்த ஓர்நானின் களத்தில் வரும்போது அந்த ஓர்நான் போர் அடித்து கொண்டிருக்கிறார் அங்கே அவருக்கு நான்கு குமாரர்கள் இருந்தார்கள் இந்த தூதனை கண்டதும் இந்த நான்கு குமாரர்களும் போய் ஒழித்து கொண்டார்கள் அவர்கள் தூதனை பார்க்க முடியவில்லை அப்படி அவர் நின்று கொண்டிருக்க பூமிக்கும் மத்தியிலே அவர் உருவின பட்டைத்தோடு நிற்பதை பார்த்து அந்த ஓர்நானின் பிள்ளைகள் ஒழித்து கொண்டார்கள் நாலு குமாரர்கள் ஒழித்து கொண்டார்கள் ஓர் நான் வந்து போரடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தாவிது வருகிறார் தாவிதை வரும்படியாக கத்தர் சொன்னார் அதனால் இங்கே வந்து அவர் கேட்கிறார் உடைய இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் பலிபீடம் கட்டி நான் பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார் அப்படியே அவர் அந்த இடத்தை வாங்கி விலைக்கு கிரயமாக வாங்கி அந்த இடத்தை இலவசமாகி தர வேண்டாம் நான் ஆண்டவருக்கு கிரயமாக வாங்கி தான் அவருக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லி அந்த இடத்தை வாங்கி அந்த ஓர் நானின் களத்தில் பலிபீடம் கட்டி அங்கே தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் அங்கே கத்திரிக்க அவர் செலுத்தினார் அப்படியாய் அந்த மோரியாம் மலையிலே ஆப்ரஹாம் ஈசாக்குக்காக ஒரு பலிபீடம் கட்டினார் வலி செலுத்தும்படியாக இங்கு தாவிது செய்த குறைய நிமித்தமாக தேவன் நீதி செலுத்தி விட்டார் தேவன் அவனுக்கு ஒரு நீதி நியாயமாய அவரிடத்தில் வந்து வந்து குற்றத்தை உணர்த்தி எச்சரித்து அவர் அவரோடு அப்படி தாவீதோடு அவர் நெருக்கமாய் வந்து நிற்கிறார் தாவீதும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கேட்டு அந்த களத்தில் போய் பலிபீடம் கட்டி அதில் பலி செலுத்துகிறார் செலுத்தின நேரத்தில் இப்போது தாவிது என்ன சொல்லுகிறார் என்றால் ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு முதல் வசனத்தை படியுங்கள் அப்பொழுது தாவிது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே இந்த இடத்திலேயே ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் நான் தவறு பண்ணினேன் தேவண்டத்தில் நியாய தீர்ப்பு எனக்கு வந்தது நான் அவர் அவரை சந்தித்து அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகும்படியாக நான் அவருக்கு பலி செலுத்தினேன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் இப்போது இந்த இடத்துலயே அவருடைய அவருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஆலயம் கட்டப்பட வேண்டும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவாகவே இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு தா இதுக்கு முன் குறித்து விட்டார் இந்த இடத்தை குறித்து வைத்து விட்டார் ஆகையினாலே நாம் கத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் விரும்புகிறதை செய்யும் போதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவருடைய ஆலயம் கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார் அது மட்டுமல்ல தவறு வந்தாலும் அவரிடத்துல இந்த தவறை காணாதபடி விட்டுவிடுகிறதில்லை கஞ்சா கண் சாடையாய் விட்டு தவறுக்கு நீதி செலுத்துகிறார் நீதி செலுத்திவிட்டு விட்டு போது தேவனை நோக்கி கூப்பிடும்போது அநேகர் இந்த இடத்துல பாருங்கள் தவறுகள் வரும்போது ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக விலகி போகிறார்கள் அதுதான் தவறான காரியம் தவறு வந்து விட்டது ஆண்டவர் பாதத்திலே போய் தான் வேணும் ஆமேன் எல்லாரும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த தவறு வந்துவிட்டாலும் சரி எப் எந்த எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் சொல்லு ஆண்டவர் பாதத்தில் அப்படியே சரணாகதியாய் விழுந்து விட வேண்டும் ஆண்டவரை நீர் போதும் நீர் போதும் சில நேரம் அந்த ரங்க சிக்கி விடுவீர்கள் அந்த அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் நீங்கள் ஜமாளிக்க கூடாது ஆண்டவரிடத்தில் அவங்க அப்படி செஞ்சாங்க அதனால் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசி கொண்டு இருக்கக்கூடாது ஆண்டவரை நான் இப்போ பேசினது தவறு அந்த ரங்கத்தில் அந்த பாவம் நினைத்தது தவறு நான் செயல்பட்டது தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ளும் போது வேரோடையே பிடுங்கி அந்த பாவத்தை உங்களுடைய இருதயத்தை விட்டு நீக்கி போடுவார் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுவார் உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குவார் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்தம் பண்ணி இயேசுவை போல் உங்களை மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அலலுயா அலலுயா அந்தரங்க பாவம் ரகசிய பாவம் யாருக்கும் தெரியாமல் செய்தது யாரு வீட்டாருக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாமல் ஒளிப்பிடத்தில் செய்த எந்த தவறாக இருந்தாலும் ஆகான் செஞ்சான் பார்த்தீங்களா ஆகான் ஆகான் செஞ்சு என்ன பண்ணணும் எல்லா ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எடுத்துட்டான் எடுத்துட்டு அந்த கூடாரத்தில் பூமி கடையில் புதைச்சி வச்சிட்டான் இன்னைக்கு அநேகருடைய பாவங்கள் இப்படி தான் கூடாரத்துக்குள்ளே பூமி கடியிலே இருக்கிறது நியாயம் தீர்த்து கடைசியில் எரிநரகத்துக்கு தான் அனுப்புவார் அதுக்கு சந்தேகமே இல்லை ஆகையினாலே தவறு வந்து விட்டதா முதல்ல ஒத்துக்கொண்டு அவன் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோச இடத்துல கொண்டு கொடுத்திருப்பாரானால் ஆனால் அங்கே ஒரு மன்னிப்பு அந்த அகனுக்கு கிடைத்திருக்க கூடும் ஆனால் ஆகான் அதை செய்யவில்லை தவறிவிட்டான் ஆயில போய் தோல்வியடைந்தார்கள் மறுபடியும் தான் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ அவன் செய்த தவறை அவன் ஒத்துக் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசியில் தண்டனை வந்த பிறகு ஆமாம் நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரயோஜனம் தண்டனை தேவண்டத்திலிருந்து வந்து விட்டது ஆமாம் நகலை லூயா ஆகையினாலே க தவறுகளை ஒழிக்காதபடிக்கு மறைக்காதபடிக்கு அப்படியே கத்தரிடம் போகமா நான் யார்கிட்டையும் இல்லை கத்து உங்கள் அந்தரங்க காரியம் உங்கள் ரகசிய காரியம் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் கற்றுருக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாகன சிருஷ்டி இல்லவே இல்லை எல்லாம் தெரியும் ஆனால் தெரிகிற கத்தருக்கு முன்பாக நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கத்தருக்கு முன்பாக நிற்கும்போது கத்த நிச்சயம் நம்மை மன்னித்து சுத்தமாக்கி அவரை போல மாற்றுவார் அவருடைய சாயலாய் மாற்றுவார் அவருக்கு கேற்றவர்களாய் மாற்றுவார் அதற்கு சந்தேகமே இல்லை ஹாலில் லூயா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மோரியாமலையில் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட இடம் இது தாவீதுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகி அவன் அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படும் என்றும் சொன்னான் அப்படியாய் இந்த தாவிது ஆலயத்தை கட்டும்படியாக அவருக்கு அவருடைய அவருடைய இருதயத்தில் அலாதி பிரியம் ரொம்ப ஆசை வச்சிருந்தார் தாவீது கற்றுருக்க ஆலயம் அவர் சொன்னார் நான் கேதுரு மரம் போட்ட இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே நான் வாசம் பண்ணுங்கள் அரண்மனைக்குள்ளே நான் இருக்கிறேன் தேவன்டைய உடன்படிக்கை பட்டியோ திரைச்சீலைக்குள்ளே இருக்கிறது அது அவருக்கு பொறுத்து முடியவில்லை ஆகையினாலே ஆலயம் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் துடிதுடியாக துடியாக இருந்து கொண்டிருந்தது ஆகையினால் அவர் சொல்லுகிறார் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நாலாவது வசனத்தை படியுங்கள் கொடுக்கிறேன் தன்னுடைய ம தனக்கு இருந்த அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்திங்கன்னா எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் தாவித சொல்கிறார் அல்லவா அவரிடத்துல ஏராளமான வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்கிறது தங்க இருக்கிறது இதையெல்லாம் நான் எதுக்காக கொடுக்குறேன் கத்துடைய ஆலய வேலைக்காகவே நான் கொடுக்குறேன் இன்னும் கீழேன்னு சொல்கிறார் அவர் எப்படி கொடுக்குறார்னா ஓபீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம் தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் என்றார் இப்படி ஆயிரக்கணக்காக தாளந்து தாளந்து தன்னிறையாக பொன்னையும் வெள்ளியையும் நிறுத்து கொடுக்கிறார் அவர் கத்திரை எவ்வளோவாய் நேசித்தார் கத்திரையில் எவ்வளோ அன்பு கூர்ந்தார் கத்திரை எப்படி கனம் பண்ணினார் அவருக்கு ஆலயம் கட்ட கத்தர் சம்மதிக்கவில்லை ஆகையினாலே தனக்கு உள்ள அத்தனையும் கத்துடைய ஆலய வேலைக்காக அவர் கொடுக்கிறார் அப்புறம் சபையாரிடத்திலும் கேட்கிறார் ஜனங்களிடத்திலும் கேட்கிறார் நான் எனக்குள்ள இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன் இன்னும் நீங்கள் யார் யார் மனப்பூர்வமாய் கத்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமோ கத்துடைய ஆலய வேலைக்காக கொடுக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் கொடுக்கலாம் என்று சொல்லி கீழே உள்ள ஆசனங்களை பார்த்தீர்களா நான் தெரியும் அந்த சபையாரும் ஜனங்களும் ஏராளம் கொடுத்தார்கள் அப்போது கத்தரை துதிக்கிறார் நானும் என் ஜனங்களும் கத்தருக்கு இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் இருதயத்தை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார் கத்தருக்கு மகிமை செலுத்துகிறார் இன்னும் அவர் இன்னும் அவர் இந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறார் சபையார் சொல்றாரு என் மகன் வந்து எப்படி இருக்கிறான் இளைஞனாக இருக்கிறான் வாலிபனாக இருக்கிறான் ஆனால் கத்தருக்கு கட்ட வேண்டியோ ஆலயமோ அது எப்படி கத்தருக்குடைய அரண்மனை என்று சொல்லுகிறார் ஒன்று நா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒம்பது கடைசியில் பா கடைசி பாகும் அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கத்தருக்கு கட்டும் அரமனை இந்த ஆலயம் என்னது கத்தருக்கு கட்டுகிற அரமனை நான் அரண்மனையில் குடியிருந்து அது உடன்படிக்கைப்பட்டு இதுக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் என்ம்மான் போகிறான் அவன் இளைஞனாக இருக்கிறான் சின்னவனாக இருக்கிறான் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒத்தாசை செய்ய வேண்டும் அவன் இளைஞனாக இருக்கிறான் கட் கத்தருக்கு கட்டுகிற அரமனை என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு ஒரு இடத்துல சொல்லுகிறார் அது கத்துடைய இந்த ஆலயம் வந்து பாருங்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு ஐந்து தாவிது என் குமாரநாயக சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் கத்திற்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாக இருக்க வேண்டும் சகல தேசங்களிலோ என்னை ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் கீர்த்தியாக இருக்க வேண்டும் மகிமையாக இருக்க வேண்டும் அது மகா பெரியதாக இருக்க வேண்டும் கத்திற்கு கட்டும் அரமனை ஆலயம் மகா பெரியதாக இருக்க வேண்டும் என்று தாவிதின் உள்ளத்தின் ஆசை ஹலூயா ஆமேன் இந்த எனக்கு ஒரு சின்ன சாட்சி ஞாபகத்தில் வருகிறது நம்முடைய கொண்டு சபையில் அப்போ பழைய கட்டிடத்தில் இருக்கும்போது ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிற வேளையில் அங்கே அது சின்னதாக கட்டியிருந்தாங்க ஆனால் தர போடலை தர மண் தரையாகவே இருந்து கொண்டிருந்தது அதை ஒரு விசுவாசி ஒருவர் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்காக வாங்கி வைத்த தரையோடுகளை அவர் உடனே தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டார் நீங்கள் இப்படி மண் தரையில் உட்காந்து ஆராதிக்கக்கூடாது சீக்கிரமாக தரையை போட்டு விடுங்கள் என்று கொடுத்தார் இந்த நாட்களிலும் அப்படியே கத்தருடைய ஆலயத்தையும் கத்திரையும் நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அலலுயா அலலுயா சிலர் நல்ல பெரிய பங்களா வீட்டில் இருப்பாங்க ஆலயத்தை குறித்த எந்த சிந்தையும் அவருடைய உள்ளத்தில் இருக்காது ஆனால் அது யாரோ கொடுத்து யாரோ கட்டிக்கிடட்டும் எப்படியோ கட்டிக்கிட்டு எனக்கு அதில் பங்கும் இல்லை பா ஏதோ கேட்டாங்கன்னு அஞ்சோ பத்தோ கொடுத்துக்கலாம் அப்படி தானே நம்முடைய இருதயம் இருக்கிறது அப்படி தானே கத்தர் மேலே உள்ள அன்பு இருக்கிறது அப்படி தானே கத்தரை கனம் பண்ணுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு ஆள் லூயா ஆள் இல்லூயா சரி நை மட்டில் நான் நிறைத்து விடுகிறேன் அதை அதாவது இந்த ஆலயம் இங்கே கட்டப்படும்படியாக முன்குறித்த இடத்துலையே கட்ட க கட்டப்பட கத்தர் உதவி செய்தார் ஹலைலூயா இனி இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் ஏசாயா தீர்க்க தரிசனம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவசனத்தை அறத மைக்கில் படிங்க கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் இந்த நாட்களிலே பாருங்க ஆவிது கட்டின இத்தனை வெள்ளி தங்கம் பொண்ணு எல்லாம் போட்டு எத்தனையோ வருஷக்கணக்காக கட்டின ஆலயத்தை சாலோமோன் கட்டின ஆலயத்தை நேபுகாத்து நேச்சார் வந்து இடித்து இந்த இஸ்ரேல் ஜனங்களின் பாவத்து நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் அவன் உள்ளே புகுந்து இங்கே இருக்கிற எல்லாம் கொண்டு போயிட்டான் அங்கே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய்விட்டான் இடிக்கப்பட்டு போய்விட்டது தரைமட்டமாக மா மா மாக்கப்பட்டது பிறகு அந்த ஆலயத்தை கட்டினார் அந்த கத்தருடைய ஆலயம் மறுபடியுமாய் கட்டப்பட்டது இப்படி காலா காலங்களில் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தில் ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆலயம் முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் ஆதியிலிருந்தே அவர்கள் ஆலயத்தில் கத்தரை ஆராதித்தும் கத்தருக்கு பலி செலுத்தியும் வந்திருக்கிறார்கள் ஆகையினால் இந்த நாட்களில் ஆலயம் இல்லையே என்று அவர்கள் அவர் அவர்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வீட்டிலிருந்து வந்து ஒரு சுவர் இருக்கிறதாம் இந்த சுவரில் வந்து முட்டி முட்டி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களாம் எங்களுக்கு ஆலயத்தை கத்தாவை சீக்கிரம் கட்டித்தாரும் என்று அதற்குரிய எல்லா பொருட்களும் அவர்கள் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கட்டக்கூடிய ஒரு இடம் கிடைத்தால் போதும் உடனே கட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள கட்டி முடித்து விடலாம் அதற்குரிய எல்லா ஆயத்தங்களோடும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆலூயா இது இதை நான் இடையிலே சொல்லிவிட்டேன் இது பாருங்கள் இப்போ இது சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்கள் கத்தோடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் ஓலை குடிசையில் தான் கத்தரை ஆராதிச்சுட்டு இருந்தோம் ஓட்டு வீடு மண் வீடு அல்லது வாடகை வீடு ஒரு சின்ன இடத்துல தான் இந்த பிள்ளைகள் ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தை செய்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள் இந்த நாட்களில் எந்த ஒரு இடத்துல போனாலும் அந்த ஆலயமானது கொஞ்சம் சாலமாக இருக்கும் அழகாக இருக்கும் நன்றாக கட்டி இருக்கிறார்கள் நமக்கும் இப்படி ஒரு ஆலயத்தை பதினாறு ஆண்டுகளாக பதினாறு தானா ஆண்டுகளாக கட்டி முடித்து இன்றைக்கி நாம் சந்தோஷமாய் உட்கார்ந்து இதில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஆலை லூயா கர்த்த தந்த ஆலயத்திற்காக கரங்களை உயர்த்தி ஒரு தடவை சோத்திரிக்கலாமா லூயா எத்தனை வருஷமாக இங்கே உட்காந்து எல்லாம் இது கட்டப்படாமல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த இது எப்போ கட்டி தருவீங்கப்பா எப்போ இந்த வேலை முடியும் எப்போ எப்போன்னு நான் எத்தனையோ நாள் வந்து உட்காந்து கொண்டு இருந்தேன் ஒரு நாள் மேலே போனேன் இதெல்லாம் எப்போ பூசி கிடைக்கும் இப்படி மண்ணாகவே இருக்குது கல்லாகவே இருக்குது எல்லாம் இப்படியும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்து அப்படியே அங்கேயே நடப்பேன் நடந்துட்டு சோற்றுரமோ நிட்டே இருந்தேன் அப்போது கத்தர் சொன்னார் என்ன இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார் கத்தர் பெரியவர் இந்த பெரிய நீ பெரிய ஆலயம்னு நினைக்கிற இந்த பெரிய ஆலயத்தை விட நீ ஆராதிக்கிற கத்தர் யார் பெரியவர் அவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் ஒரு நாள் என்னிடத்தில் கத்தர் சொன்னார் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொன்னார் இப்படி இந்த ஆலயத்துக்காக ஜபிக்கிற நேரத்திலெல்லாம் கத்தர் வார்த்தைகளை தந்து திடப்படுத்தினார் ஏன்னா அப்படியா பால் ஒரு கட்டடம் போகலும் இந்த கட்டடம் கடந்து முந்தினவர்களுக்கு அது நன்றாக தெரியும் மட்டும் கீழே கீழையும் அப்படி தான் மண் தரையில் தான் நம்ம உட்காந்து ஆராதிச்சுட்டு இருந்தோம் அப்போ இந்த பில்லரெல்லாம் அப்படி மண் மண்ணாக அப்படி தெரியும் அப்போ நான் என்ன செய்வேன் அங்கே ஜபிக்க போகும்போது தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு பில்லராக தொட்டு 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 ஜபம் பண்ணுவேன் அப்படி கத்துற என்னோடு ஒரு நாள் உணர்த்தினார் கீ கீழே உள்ள எல்லா பில்லரையும் போய் நிறைய பில்லர் இருக்கிறதல்லவா எல்லா பில்லரையும் தொட்டு தொட்டு ஆண்டு இதை சீக்கிரமாக பூசித்தாங்கப்பா இதை சீக்கிரமாக பூசித்தாங்கப்பா இப்படியாய் நான் ஜெபித்திருக்கிறேன் அப்புறம் கீழே வேலை முடிஞ்சதும் மேலே வந்து பார்த்தா இன்னும் இது சங்கடமாக இருக்கும் இந்த பில்லர்களையும் தொட்டு 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 மேலே வேற ஏறி எல்லா பில்லரையும் தொட்டு நான் ஜெபித்திருக்கிறேன் அவமே நான் கத்துற கிருபையாய் நமக்கு இந்த எல்லாம் வாக்கி செய்து தந்தார் அதற்காக ஸ்தோத்திருக்கிறேன் கடைசி நாள் இதுக்கு ஒரு காரியம் என்ன கடைசி நாள் இதெல்லாம் நம்ம கட்டி விட்டு இங்கேயே ஜம்ம சம்பிரமமாக இருப்போம்னு நினைக்கிறதுக்கு இல்லை கத்தர் ஆராதிக்க வைத்த நாட்கள் வரைக்கும் இதில் ஆ கத்துடைய வருகை பரிந்து ஆராதிப்போம் கத்தர் வருகையின் பிறகு இந்த ஆலயத்தில் இல்லை ஆராதிக்க நம்ம எங்கே போயிடுவோம் பரலோகத்தில் போய் அங்கே ஆராதிக்க சென்று விடுவோம் கடை இது ஒரு கடைசி நாட்களுக்குரிய ஒரு அடையாளம் எங்கே எங்கள் இடத்த எந்த இடத்துல போனாலும் ஒரு கிராமத்தில் போனாலும் அந்த ஆலயம் அழகாய் கட்டப்பட்டிருக்கும் அழகாய் இருக்கும் இது கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் இஸ்ரோல் ஜனங்கள் நடுவில் அவங்க மாத்திரம்தான் போக முடியும் வேறு யாரும் உள்ள போக முடியாது இனி இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு அதாவது பெந்தை கொஸ்தை நாளுக்கு பின்பு கத்தர் அநேக ஜாதி ஜனங்களை ரட்சித்து அவரது சபையில் சேர்த்து கொண்டே வருகிறார் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உயர்த்தப்படும் இந்த ஆலயத்திலே எல்லா ஜாதிகளும் அதற்கு முன்பாக ஓடி வருவார்கள் ஜாதி ஜனங்கள் ஓடி வேண்டும் நம்முடைய ஆலயத்தில் இது போதாது பக்கத்திலிருந்து ஜனங்கள் ஜாதிகள் வர வேண்டும் கத் சித்தமானால் சித்தமானால் இந்த நாட்டிலே ஜபிக்கிற ஒரு ஜபம் முஸ்லீம்களை கத்தை ரட்சித்து இந்த சபையில் சாட்சியாக கொண்டு வர வேண்டும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இந்த பக்கத்துல எல்லாம் கடையில் இருக்கிறாங்க மற்றபடி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அவர்களுடைய கண்களை கத்து திறக்க வேண்டும் அவருடைய கத்துடைய அன்பு அவர்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சபைக்கு நேராக அவர்கள் வர வேண்டும் இந்த ஆலயத்திலே வந்து கத்தரை ஆராதிக்க வேண்டும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்துடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசுலேமிலிருந்து இருந்து கத்தரின் வசனமும் புறப்படும் ஹலோயா சியோனிலிருந்து வேதம் வழிபடும் எருசலேமிலிருந்து இருந்து வசனம் வழிபடும் ஆகையினால் இந்த கத்துடைய ஆலயத்துக்கு ஓடி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள் திரளான ஜனங்கள் வருவார்கள் இது கடைசி காலத்துக்கு உரிய ஒரு அடையாளம் ஹாலில் லூயா கத்துடைய வருகையின் நேரம் சமீபமாகிவிட்டது இப்போது இந்த பூமியிலே சொல்லப்படுகிற ஆலயத்தை குறித்து தான் தியானித்தோம் ஆனால் கத்துடைய வசனம் எனக்கு இன்னும் மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது என்னவென்றால் நாமே அவருடைய ஆலயம் ஹால லூயா கரங்களை தட்டி கத்திரை சோதனைப்போம் ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் நாமே அவருடைய ஆலயம் அது மட்டுமல்ல பர்சுத்தாவியானோர் தங்குகிற ஆலயம் தேவ ஆவியானோர் ஆலயமாகிய நமக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினாறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா அந்த நாட்களே கால காலத்திலே ஆலயங்கள் எப்படி கட்டப்பட்டு கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இதை குறித்தே மேன்மை பாராட்டு கொண்டு இருப்பது அல்ல இதெல்லாம் ஒரு பூமியிலே கத்தர் அடையாள கத்தருடைய வருகைக்கு அடையாளமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் தேவன்டைய பிள்ளையே நீதான் தான் தேவன்டைய ஆலயம் உனக்குள்ளே ஆவியானோர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தங்கம் வெள்ளி பொண்ணு நகைகளை கொண்டு கட்டின ஆலயத்தை பார்க்கல நீ விசேஷமானவள் நீ கர்த்தருக்குரியவள் நீ கர்த்தரோடு இருக்க வேண்டியவள் தேவ ஆவியானோர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஹலை லூயா ஹலூயா இந்த சிந்தையோடு இருப்போமாக கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக வந்திருக்கிறார் அவரை போல மாற்றும்படியாக வந்திருக்கிறார் நாம் ஆலயமாயிருக்கிறோம் கத்தர் கட்டி கொண்டே இருக்கிறார் நீ நிருபம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் எபேசியர் ரெண்டு இருபது அப்போ சிலர் தீர்க்கு தரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமை இருக்கிறார் அவர் மேல் மாளிகை மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கர்த்தரு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம் நாம் எல்லாம் யார் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு எழும்பி வருகிறோம் ஹலலூயா அப்போது சில நாட்களிலே ஆவியான ஒரு இறங்கின நாளிலே சபை கட்டப்பட ஆரம்பித்தது சபை கட்டி கொண்டே இருக்கிறார் இதற்கு ஏசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார் அதை குறித்து ஒன்று பெதர் நிருபம் முதலாவது அதிகாரம் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறேன் நாலாவது வசனத்தை நான் படிக்கிறேன் மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவர் யார் என்றால் அவர் மனுஷன் தள்ள இருந்தார் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் வெளியேற பெற்ற இருந்தார் ஜீவனுள்ள இருந்தால் நாமும் அவரோடு சேர்ந்து கட்டப்பட்ட வருகிறோம் ஹாலலூயா நாமும் ஜீவனுள்ள கல் நமக்குள்ளே என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது சந்த சந்தோஷமா சொல்லுங்க ஜீவன் இருக்கிறது ஆவியானோ நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் ஜீவனுள்ள கல் நாம் சோர்ந்து போவதில்லை ஒருவரும் நம்ம அழுத்து போட முடியாது ஒருவரும் நம்ம மடக்கி போட முடியாது என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் மரணமே வந்தாலும் நான் ஜீவனோடு இருக்கிற நாமெல்லாம் ஜீவனுள்ள கல் ஹாலலூயா கர்த்தரோடு கட்டப்பட்டு வருகிறோம் அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார் இந்த மாளிகைக்கு மூளைக்கல் அவர் இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு மூளைக்கல் அவர் அப்போஸ் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரசிகள் யாராக இருக்கிறாங்க அஸ்திபார கல்லாக இருக்கிறாங்க ரெண்டாம் அதிகாரி எபேசியர் ரெண்டு இருபதில் ப படித்தோம் அல்லவா அப்போஸ் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட உள்ளமாக இருக்கிறீர்கள் மூளைக்கல் விசேஷமானது அது வெளியேற பெற்ற கல் பரீட்சிக்கப்பட்ட கல் ஜீவனுள்ள கல் அது ஜீவன் இருக்கிறது ஆகையினால தான் இன்றைக்கி சபையை அழித்து போடலாம் மூடி போடலாம் கொன்று போடலாம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு கங்கணம் கட்டிட்டு என்னென்னமோ செய்கிறாங்க இங்கே ஜீவன் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது அலு லூயா இதை ஒருவரும் அழித்து போட முடியாது உனக்கு எத்தனை சேனை வந்தாலும் லட்சக்கணக்காய் சேனை சேனையாய் வந்தாலும் இந்த சபையை அழித்து போட யாராலும் முடியாது சின்ன கூட்டம் தான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அங்கே ஜீவன் இருக்கிறது ஜீவனுள்ள உள்ள கல் நாமெல்லாம் யார் ஜீவனுள்ள கல் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவோடு அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவோடு கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம் ஹலுலூயா மாளிகையாக எழும்புகிறது கத்திற்கு முன்பாக நாமெல்லாம் எல்லாம் அப்படி ஒன்று ஒன்றாக இணைக்கப்பட்டு சேர்ந்து பல கற்களாய் சேர்ந்து ஒரு கட்டடத்தை கட்டுறது போல ஆவியானவர் நம்மை கட்டி கொண்டே இருக்கிறார் கட்டி இணைத்து கொண்டு எழுப்பி இருக்கிறார் மாளிகையாக எழும்புகிறது கத்திற்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிற மாளிகை முழுவதும் அதுக்கு எத்தனை பேர் கொடுக்குறார் அழகா ஆவியானவர் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஹாலலூயா பரிசுத்த ஆலயமாக எழுப்பு நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதில்லை ஆவியானோட பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய திரியேக தேவனுக்கு முன்பாக அவர் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு தான் உங்களுக்கு சில உபத்திரவங்களை அனுப்பிது அனுபவி அனுமதித்து நீ இந்த குறையை விட்டு விலகு நீ பரிசுத்த மட செபி போவாசி என் உலகத்தை நேசத்தை விட்டுவிடு உலக ஆடம்பரத்தை விட்டுவிடு நீ என்னிடத்தில்வா என்னோடு இணைந்திரு நான் உனக்கு இவ்வளோ பெரிய மகிமையை வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் நம்மை வருந்தி அழைக்கிறார் சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடு வரும்போது அவரிடத்திலே போய் நான் மண்டியிட்டு கேட்க வேண்டும் ஆண்டவரை இந்த பாடு ஏன் நீ அனுமதித்தீர் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வர வேண்டும் ஆண்டவரை என்னை சரிப்படுத்தும் என்னை சீர்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை உண்மை போல மாற்றும் ஜீவனுள்ள கல்லாய் அந்த மூளைக்கெல்லாம் அந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டு நானும் கட்டப்பட்டு எழும்பி வர வேண்டுமே பரிசுத்த ஆலயமாக அடுத்தது மாளிகையாக எழும்பி வருகிற அன்றைக்கு தா இது சொன்னார் அல்லவா நான் கத்தருக்கு கட்டும் அரமனை நான் கட்டுகிற ஆலயம் எல்லா ஜனங்கள் நடுவிலும் கீர்த்தியும் மேன்மையுமாக இருக்க வேண்டும் என்று அவர் அன்னைக்கு ஆசையாக விரும்பி தான் இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து ஜனங்களையும் கேட்டு வாங்கி அவர் கண் மூடுறதுக்குள்ளாக எல்லாத்தையும் சவோதரித்து வைத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு எந்த ஏழை எளிய மக்களை இந்த குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை படிப்பறியாதவர்களை படித்தவர்களை பெரியவர்களை கைசூரியமான்களை கல்விமான்களை உயரதிகாரிகளை எல்லாம் ரட்சித்து இந்த மாளிகையிலே கற் ஜீவன் உள்ள கல்லாய் கொண்டு வந்து கட்டி கொண்டு இருக்கிறார் ஹலூயா ஏழை எளியவர்கள் என்று விட்டுவிடவில்லை பணக்காரன் என்று அவர்களை தள்ளிவிடவில்லை படித்தவர்கள் என்று ஒதுக்கி வைக்கவில்லை எல்லோரும் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் ஹலலூயா சேர்த்து அவருடைய கண்களுக்கு முன்பாக மகிமையானது அவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் மகிமையாய் கட்டப்பட்டு எழும்பிக் கொண்டே இருக்கிறோம் பரிசுத்த ஆலயமாக கத்திற்கு முன்பாக மாளிகையாக நீங்கள்லாம் மாளிகையில் ஒரு கல்லு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம் மாளிகையில் ஒரு கல் சோதரம் சொல்லக்கூடாதா ஹால லூயா ஹால லூயா நான் தள்ளப்பட்டவா ஒதுக்கப்பட்டவா எனக்கு யாருமே இல்லை என்னை கவனிப்பார் இல்லை நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால என்னை த வீட்டிலேருந்தே தள்ளி வச்சுட்டாங்க பயப்படாதுங்க தேவை பிள்ளைகளே நீங்கள் மாளிகையில் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் கத்திற்கு முன்பாக இருக்கிறீர்கள் கத்துடைய ஆலயத்தில் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஹலெலூயா ஹாலெலூயா நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதா ஆவி ஆவியானவர் கண்களை திறந்து விடுவாராக வசனத்தின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராக உங்களை அனல் மூட்டை இழிப்பு ஏவி விடுவாராக ஆமேன் லூயா அந்த பரலோ நம்முடைய கண்களினாலே அந்த பரலோக மகிமையை கண்டு கத்தர் நமக்கு அந்த மகிமையிலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்து நடத்துவார் என்று நான் நிச்சயமாய் நம்பி இந்த வார்த்தைகளை உங்கள் நடுவில் கொண்டே இருக்கிறேன் அதாவது இனி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த நகரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வச இரண்டாவது வசனம் நான் படிக்கிறேன் யோவானாகிய நான் புதிய இரு பரிசுத்த நகரத்தை தேவண்டத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அவன் பாருங்கள் எப்படி நான் சொன்ன இந்த மாளிகை கட்டப்பட்டு அது ஃபுல்ஃபில் அதாவது மு முடிவடையும் போது கத்துடைய வருகையும் இருக்கும் ஹாலூயா நம்ம எப்படி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணணுமோ அதை போல அதை காட்டிலும் மேன்மேலாய் கர்த்தருடைய ஆலயம் அந்த மா மா கர்த்தருடைய மாளிகை கட்டப்பட்டு அந்த வேலை முடியும் போது கர்த்தர் மத்திய வானத்தில் வருவார் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட படுவார்கள் கல்லறைகள் திறக்கப்படும் மறுரூபமாகி அவர்களும் கல்லறையிலிருந்து அவர் எழும்பி வருவார்கள் உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம் சந்தோஷமா இல்லையா மகிழ்ச்சியா இல்லையா இந்த பாக்கியம் நமக்கு வேண்டாமா உதறி தள்ளுகிறீர்களோ விட்டு விடுகிறீர்களோ இது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறீர்களோ என் இஷ்டம் போல நடப்பேன் நான் போகிற போக்களே போய் விடுவேன் போகிறேன் என்று இருக்கிறீங்களா ஹாலலூயா ஹாலலூயா கத்தர் உங்களை சந்திப்பாராக உணர்த்துவாராக ஆமேன் பரிசுத்த ஆலயமாக அந்த அது எப்படி இருந்தது என்ற அந்த மாளிகை எப்படி இருந்தது என்றால் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்த மாளிகை பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறதை அவர் காண்பித்தார் இன்னும் பாருங்க பத்தாவது வசனத்தில் யாராவது படியுங்கள் பத்தாவது வசனத்தை பெரிதும் உயர்மமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசிலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் ஆமாம் ஹலோ பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேலே என்னை ஆவியில் கொண்டேன் அப்ப நம்ம இந்த பூமியிலே இருந்து கொண்டு இப்படி பூமிக்குரியவிகளை பார்த்து பார்த்து இருந்தோம்னா மகிமையின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட முடியாது என்ன செய்ய வேண்டும் பெரிதும் உயரமான ஒரு பருவதத்தில் ஆவியில் கொண்டு போக வேண்டும் ஆவிக்குள்ளாகி ஆவியிலே நிறைந்து 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 அந்த உன்னத அனுபவத்தில் நாம் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஆவியானவை நம்ம இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் மகிமையானவைகளை காண வேண்டும் ஏதோ நம்ம இன்றைக்கி நல்லா பழகிட்டோம் நம்ம வீட்டு காரியம் நம்ம விருப்பப்ப எல்லாம் நிறைவேறதுக்கு ஆவியில் நிறைய பண்ணுறதே ஏதோ ஒரு காலப்போக்கவா அப்படி போயிட்டே இருக்குது இந்த மேன்மையான காரியங்களை குறித்த ஒரு தரிசனம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதில்லை இதெல்லாம் உதறி தைது யாருக்கோ சொல்கிறாங்க எப்படியோ இருக்கட்டும் அவங்க ஒரு சிலர் இருப்பாங்க போட்டோம் அப்படின்னு உதறி தள்ளுறீங்க அஜாக்கிரதையாகி விட்டு விட விடுகிறீர்கள் அது தவறு ஆவியில் என்ன உயர உயரத்தில் கொண்டு போக வேண்டும் அதை உயரமான ஒரு பர்வதத்தில் ஆவியில் கொண்டு போகிறார் ஆவியில் உயர்ந்த பர்வதத்தில் கொண்டு போனால் மாத்திரம் அங்கே தான் இந்த பரம எரிசிலையமாக பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற அந்த தரிசனத்தை காண முடியும் அலலூயா நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவ தரிசனத்தை உதறி தள்ள தேவ தரிசனம் உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும் இந்த தரிசனத்தை நீங்கள் கண்டு இதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த க ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து தாழ்த்தி ஜெபித்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் ஆவியானவரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இந்த வசனம் கேட்க கேட்க இந்த வசனம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும் இது என்ன நகரம் என்ன நகரம் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசிலே பரிசுத்த நகரம் எல்லாரும் சொல்லலாமா பரிசுத்த நகரம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிக்க முடியாது எங்கள் பரிசுத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே போக முடியும் அதில் ஒரு வசனம் இருக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தீற்றுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் தீட்டு அசுத்தம் அக்கிரமம் என்ன இருந்தாலும் இந்த ந பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் அலிலுயா அழிலுயா நானும் நீங்களும் போக வேண்டாமா போக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா விருப்பம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா வசனத்தை அவங்க தான் போவாங்க நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கிறீங்களா நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் கத்தர் கேட்பார் இந்த வார்த்தை உனக்கு நேராக வந்ததே இந்த வசனத்தை நீ கேட்டாயே சபையில் சொல்லப்பட்டதே நீ கீழ்ப்படிந்தாயா என்று கேட்டு கத்தர் நம்ம இந்த வசனத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார் அந்த நாளில் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது கத்தர் வைத்திருக்கிற இந்த என்று இந்த மகிமைக்கு என்று இந்த பாக்கியத்துக்கென்று கத்த நம்மை ஆயத்தப்படுத்துவாராக ஹாலு லூயா ஹாலு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் படிங்க அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்கள் தூதர்களுக்கும் கொடு ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அதுக்கு என்ன பேரு பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டு இவ்வளோ நேரம் மூடி தான் வச்சிருக்கு அந்த ஆலயத்தை காரணம் என்னவென்றால் அந்த ஆலயத்துக்குள்ளிருந்து ஏ ஏழு பொற்கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் ஏழாம் வசனத்தில் தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதருக்கும் கொடுத்தது இந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று இந்த ஏழு தூதர்கள் வர்றாங்க ஆலயத்திலிருந்து அந்த ஏழு தூதர்களும் வர்றாங்க அவங்களுக்கு இந்த ஏழு கோப பொற்பாத்திரத்தினால் நிறைந்த கோப கலசங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த கோப கலசத்தை அவர்கள் வாங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கோப கலசத்தை கத்த சொல்லுகிறார் எங்கே ஊற்றும்படியாக சொல்லுகிறார் பதினாறு ஒன்று படியுங்கள் அப்ப நானே படிக்கிறேன் அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் இந்த தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் தேவாலயம் திறக்கப்பட்டது அங்கிருந்து தூதர்கள் அதை ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு வாதைகளை உடைய அந்த தூதர்கள் வர்றாங்க அந்த தூதர்களுக்கு ஏழு பொற்கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பொற்கலசங்கள் அதில் என்ன இருக்கிறது தேவனுடைய கோபாக்கினை கோபம் நிறைந்த பொற்கலசம் பொற்கலசம் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுக்க கொடுக்கப்பட்டது இப்போது ஒரு சத்தம் ஆலயத்திலிருந்து உண்டாகிறது என்ன சத்தம் அந்த போ இந்த அந்த உங்கள் கலத்த க கையில் கொடுக்கப்பட்ட இந்த பொற்கலசத்தில் இருக்கிற கோபாக்கினி எங்கே ஊற்றுங்கள் பூமியின் மேல் ஊற்றுங்கள் இந்த பூமிக்கு மகோபத்திரம் அதிலிருந்து வருகிறது ஏழு தூதர்களும் ஏழு கோப கலசங்களையும் இந்த பூமியிலே ஊற்றினார்கள் அவர்கள் ஒருவன் ஊற்றினது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி பீடத்தில் ஊற்றினால் அவங்க அங்கே அவங்க அவருடைய ராஜ்யம் இருளடைந்தது எல்லாரும் தங்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதினாறாம் அதிகாரம் நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள் அந்த கோப கலசத்தில் இங்கே பூமியில் நடக்கிற சம்பவம் கோர சம்பவங்கள் பயங்கரமான சம்பவங்கள் இது வரைக்கும் இந்த பூமியில் நடக்கப்படாத இந்த கொடிய சம்பவங்கள் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது அங்கே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபம் இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது அங்கே அந்த ஆலயத்தில் கோப கலசங்கள் இருக்கிறது பொற்கலசம் அது தேவனுடைய கோப ஆக்கினையாய் நிறைந்திருக்கிறது கோபத்தின் ஆக்கினை அது இந்த தூதர்கள் வந்து இந்த பூமியில் கொட்ட போகிறார்கள் அலுயா அலுலுயா இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இந்த ஆலயத்தில் பரலோகத்தில் உள்ள ஆலயத்தில் இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கிறது அப்புறம் கடைசியாக நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது வெளிப்படுத்தல விசேஷம் இரு இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் படியுங்கள் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ உலமையில் தேவனாகிய கத்திரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் ஆலையூயா ஆலையூயா கரங்களை உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்போம் அப்புறம் அங்கே என்ன இல்லை தேவாலயத்தை இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள என்ன இல்லை தேவாலயம் இல்லை அங்கே யார் ஆலயமா இருக்கிறது தே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே எதற்கு ஆலயம் அலுலுயா அலுலுயா அப்போ எவ்வளோ ஆண்டவர் நம்ம நேசித்து அவரோடு கொண்டு நெருக்கமாய் வைக்கிறார் பார்த்தீங்களா அங்கே ஆலயம் இல்லை ஆலயம் என்ற இது அந்த கோப கலசத்தோட முடிகிறது அது அங்கே ஆலயம் இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே வரும்போது ஆலயம் இல்லை தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் ஜோ பண்ணலாமா ஹாலலு நான் நிறைய காரியங்களை சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தினாரோ அந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கலாமா கொஞ்சம் நேரம் நானும் ஏசுவோம் நானும் ஏசுவோம் கத்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பரம பாக்கியம் ஹலலூயா ஹலலூயா இந்த பரிசுத்த நகரம் கத்துடைய மாளிகை கத்துடைய ஆலயம் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஜெமீங்க ஹால லூயா இங்கேயே வசனத்தை விட்டுட்டு போயிடாதங்க அப்படியே கொண்டு போங்க வீட்டுக்கு கொண்டு போங்க இதை நினச்சி நினச்சி இந்த வசனத்தை எடுத்து படியுங்கள் அதை அப்பியாசப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் இதை அனுபவித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை அனுபவிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆவியானவர் உதவி செய்வாராக கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஹால லூயா ஹால லூயா எல்லாரும் ஆவிக்குள்ளாகி ஜோமணுவோம் கத்தரி இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பாவியாகி எனக்கு சேற்றில் கிடந்த எனக்கு ஒன்று மரியாதை பேதையாகி எனக்கு ஒன்றும் தெரியாதவளாக எனக்கு இந்த பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறாரே ஹalleluya நன்றியால் நிரம்பட்டும் உங்களை இருதயம் நன்றியால் நிரம்பட்டும் சோதரம் 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 ஆமென் ஹalleluya ஹalleluya 리나데나 바రి아 리나도రి아 리나데나 마రే 콜리브னி மோஷானடோ 니오 리콜리나 바

जो परिशुद्ध नगर।

இனி காலம் செல்லாதே இனி காலம் செல்லாதே கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே எங்களுக்கு ஆலயம் உமக்குள்ளே நாங்கள் களி கூர்ந்து மகிழுவோ உமக்குள்ளே நாங்கள் களி கூர்ந்து மகிழுவோ உமக்குள்ளே பரவசம் அடைவா ஹாலலூயார்க் காலதனமே பரமரு செல்லைமே பரலோகம் அலங்கார மன வாட்டியா அழகாக சொல்லித்திடுதே பரமயருமே எல்லாரும் பாடுங்க அதை உங்களை ஆத்தும கண்களினாலே தரிசியுங்கள் அலலோயார மன வாட்டியா அழகாக சொல்லித்திடுதே பரம சலுமே பரலோகம் விட்டு அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே பரமயரு செல்மேல பிள்ளை போக ஆயத்த மாயத்தப்படு ஆயத்தப்படுதே ஆமே நல்லா

ஹால லூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தெய்வனை நன்றியோடுமை இந்த பெண்கள் ஆராதனையை கத்திரைங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தமுடைய பெரிய அன்புக்காக ஸ்தோத்திர ஆரம்பம் முதல் கடை வரைக்கும் பிரசனம் இருந்தபடினா சுத்திரம் அண்டவரை ஆதி நாட்கள் பரிசுத்தவான்கள் கத்திருக்கென்று எவ்வளோ வைராக்கியமாக ஜீவித்திருக்கிறார்கள் எவ்வளவு கத்திருக்கென்று அன்றவர் செயல்பட்டிருக்கிறார்கள் அன்றவரை இந்த ஆலயம் கட்டின காரியத்தை பார்க்கும்போது தாவீது எவ்வளவோ அண்டவரே கத்திருக்கென்று எவ்வளோ உத்வேகமாய் செயல்பட்டிருக்கிறார் அப்பா இந்த நாட்டில் எங்களே ஜீவனை தந்து ரத்தத்தை சிந்தி எங்களையும் ஆலயமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆவியானோர் தங்குகிற ஆலயமா எங்களை வைத்திருக்கிறீர் ஐயா தங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் எவ்வளோ மேன்மையானவர்கள் எவ்வளோ வெளேற பெற்றவர்கள் ஆமே இதையெல்லாம் எண்ணி எண்ணி மை துதிக்கத்தக்கதான கருவைத்தார் ஒரு நாள் இந்த பரிசுத்த நகரம் அந்த இந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வருமே அந்த நாளிலே நாங்கள் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே நாங்களும் பிரவேசித்து ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் அந்த ஒரு ஆலயமாக அவருக்கு உமக்குள்ளே கலிகூர்ந்து மகிழ்வோ ஹாலுலூயா ஆடி பாடி மகிழ்ச்சி அடைவோ ஹாலுயா எவ்வளோ பாக்கியமான நேரம் எவ்வளோ இன்பமான நேரம் அந்த நாள் எவ்வளோ விளையற பெற்ற நேரம் ஹாலுலூயா எங்கள் ஆத்தும கண்களினாரை தரிசித்து ஆவியான ஒரு உதவியை கொண்டு அந்த பர்வதத்தின் மேல் நின்று கொண்டு கத்தாவை ஆவியிலே போய் மகிமையை தரிசித்து அதற்கென்று ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபைதாரங்கள் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி விடுங்கப்பா எங்களை சுத்தமாக்கி விடுங்கப்பா பூரணமாக்கி விடுங்கப்பா போல மாற்றி விடுங்கப்பா இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஆண்டவரை பரிசுத்தத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தந்து விடுமையா അത് അൻപൻ കരത്തിലേ താഴ്ത്തി തരുകളോ തുതി കന മഹിമേലം ഉമക്കേ സലത്തുക ഏ സു മല ജപങ്ക നല്ല പിതാവേ ആമേ ആ മുഴുവള്ളമേ പർ സുത്തനാമത്തെ സ്തോത്രി ആത്മാവേ കത്തലൈ സ്തോത്രി அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹலலுயா ஹலலுயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பி உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஹலூயா